வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இப்போ 4ஆம் வகுப்பு அறிவியல் பாடமாக போகிறோம். சென்ற கிளாஸில் யூனிட் 2 நீர்ங்கிற பாடத்தில் நம்ம என்ன செஞ்சிட்டோம், நீர் சுழற்சி பற்றியும் நீரினுடைய 3 நிலைகளை பற்றி நாம் என்ன செஞ்சிட்டோம், நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நீர் சுழற்சியின் முக்கியத்துவம், அதோட மழை நீர் சேகரிப்பு பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, பாருங்கள். நீர் சுழற்சியின் முக்கியத்துவம், சரியா? நீர் சுழற்சினால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்1, நிலத்தடி நீரின் அளவை அதிகரிக்கிறது. நிலத்தடி நீர்னா என்னப்பா, பூமிக்கு அடியில் உள்ள நீருக்கு பேர் தான் நிலத்தடி நீர்னு சொல்கிறோம், சரிங்களா? பூமிக்கு கீழே தண்ணி சேரணும்னா இந்த நீர் சுழற்சி ரொம்ப ரொம்ப தேவை, சரியா? நீர்நிலைகளில் நீர் ஆவியாக மேலே போகுது, திரும்பி மேலே சுருங்கி திரும்பவும் மீண்டும் கீழே வருகிறது, மழையாக பொழிகிறது, சரிங்களா? அந்த மாதிரி சுழற்சி முறையில் நீர் இருந்தால் தான் நம் பூமிக்கு எப்போவுமே நீர் கிடைத்து கொண்டே இருக்கும், சரிங்களா? அந்த நிலத்தடி நீர் நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு போரில் எப்போவுமே என்ன செய்யும், தண்ணி கிடைத்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக, பூமியின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துகிறது, சரியா? பூமியில் உள்ள அதாவது குளிர் மற்றும் வெப்பம் இந்த மாதிரி சூழ்நிலைகளை சரிசமப்படுத்துகிறது, இதுதான் அந்த நீர் சுழற்சியோட வேலை தான், சரிங்களா? 3வதாக, தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் முக்கியமாக மனிதர்களுக்கும் நீர் கிடைக்க செய்கிறது, சரியா? உயிரினங்களுக்கும் முக்கியமாக என்னது, நீர் குடிக்கிறதுக்கும் மற்ற அடிப்பு செயல்பாடுகளுக்கும் கண்டிப்பாக தேவைப்படுது. இதுக்கும் நீர் சுழற்சி தான் காரணம். 4வதாக, பூமியில் தொடர்ந்து நீர் காணப்படுவதை உறுதி செய்ய நீர் சுழற்சி அவசியமாகிறது. இப்போ ஏற்கனவே நம்ம படித்த மாதிரி தான், சரியா? பூமியில் எப்போவுமே நீர் கடந்துக்கிட்டே இருக்கும், பூமிக்கு அடியில், சரிங்களா? அதுக்கும் அந்த நீர் சுழற்சி தான் காரணம். இது எல்லாமே நன்மைகள். அடுத்து விடையளிப்போம். 1, சொற்களில் உள்ள எழுத்துக்களை சரியாக முறைப்படுத்தி கோடிட்டு அடங்களை நிரப்புக, சரியா? இப்போ இதில் பாருங்கள், எழுத்துக்களை மாறி மாறி கொடுத்துருக்காங்க, இதை சரிப்படுத்துவோமா? பாருங்கள், இதில் என்ன வார்த்தை அடங்கியிருக்கு, நீர் சுழற்சியில் உள்ள செயல் 1 சுருங்குதல், சரியா? சுருங்குதல் தான் இதில் அடங்கியிருக்கு. அடுத்ததாக, இதில் என்னது, ஆவியாதல், சரிங்களா? மாறி மாறி இருக்குது, நம்ம சரிப்படுத்துகிறோம். அடுத்து இதில் என்ன வார்த்தை இருக்குது, வீழ்படிவாதல், சரிங்களா? அந்த 3 என்ன தான், இந்த நீர் சுழற்சியோட செயல்கள் தான். அடுத்தது 2வது கொஸ்டின் பாருங்கள், வேளாண்மைக்கு நீர் சுழற்சி அவசியமானதா? விவசாயம் இருக்குது இல்லையா, வயலில் வேலை செய்கிறாங்களா, அவங்களுக்கு நீர் கண்டிப்பாக தேவையா, நீர் சுழற்சி தேவையா இல்லையா? கண்டிப்பாக தேவைதான், ஆம். 3வது, மனிதர்களுக்கு நீர் சுழற்சி ஏன் அவசியமாகிறது? நம்மளுக்கு தேவைக்கேற்ப நீர் என்ன செய்யும், தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்கிறதுக்கு தான் இந்த நீர் சுழற்சி அவசியமாகிறது. 4வதாக, குளிர்பானம் உள்ள கோழைகளின் வெளிப்பரப்பில் நீர்த்துளிகள் தோன்றும் நிகழ்வின் பெயர் என்ன? குளிர்பானம் என்னது, கூல்ட்ரிங்க் சொல்கிற முடியாது, இப்போ சோனப்னு எடுத்துக்கோங்களேன், அதை வந்து கூலேருந்து வெளியே எடுத்து பாருங்கள், பாட்டிலில் வெளியில் நீர் திவலைகளாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன, அந்த நீர் ஆவியாகி சுருங்கிது, அதுக்கு சுருங்குதல் என்னோடய செயல்பாடு. ஓகேவா? அடுத்துக்குவாங்க, இது நீ எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க, மனித மூளை அதன் நிறையில் 73% நீரை கொண்டுள்ளது, சரியா? மனுஷனோட மூளையில் வந்து உள்ள தண்ணீரில் சாரி மூளையில் உள்ள நிறை வெயிட்டில் வந்து 3/4 தண்ணி தான், 73% அதில் தண்ணி தான் நிரம்பியிருக்கு. அடுத்ததாக, உலகின் நன்னீரில் 70% மேல் அண்டார்டிக் பகுதியில் உள்ளது. அதாவது உலகத்தில் உள்ள நல்ல தண்ணீர் இருக்குது இல்லையா, அதில் 3/4 பகுதி எங்கே இருக்குது, இந்த அண்டார்டிக் பகுதின்னு சொல்கிறோம், அங்கே தான் இருக்குது. மற்ற 30% தான் மற்ற உலகத்தில் உள்ள மற்ற பகுதிகளில் பரவி கிடக்கு, சரிங்களா? அடுத்ததாக, மழைநீர் சேகரிப்பு, இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், மழைநீர் சேகரிப்பு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். மழை பெய்யும்போது நாம் அதை என்ன செய்கிறோம், நிறைய தண்ணி வேஸ்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் சில தண்ணி நம்ம வீட்டு அதாவது மொட்டை மாடிகளில் தேங்குது இல்லையா, இந்த தண்ணிகளை என்ன செய்யலாம், நம்ம பின்னால் உள்ள தேவைகளுக்காக நம்ம என்ன செய்யலாம், அதை சேர்த்து வைக்கணும். அந்த மாதிரி பழகணும் எல்லோரும், சரியா? அப்படி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தண்ணி இல்லாத காலத்துலேயும் கண்டிப்பாக என்ன செய்யும், அந்த தண்ணி கண்டிப்பாக உதவும், சரியா? அதுதான் என்னது, எதிர்கால பயன்பாட்டிற்காக மழைநீரை சேமித்து வைக்கும் முறைக்கு பேர் தான் மழைநீர் சேகரிப்பு என்று பெயர், சரியா?
பாருங்கள், இயற்கையாகவே நம்மளுக்கு என்னது நீர்நிலைகள் இருக்குது சரியா. அந்த நீர்நிலைகள் கடல், ஏரி, குளம் எல்லாத்தையுமே நீர் இருக்குது. அது தவிர செயற்கையான நீர்நிலை நம்ம நம்மளாக அமைக்கலாம். அதுக்கு தான் என்ன தேவை, மழைநீர் தொட்டி தேவை. பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இதுதான் மழைநீர் தொட்டி. ஓகே, இப்போ இதுலேருந்து எப்படி அமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம ஒரு பில்டிங் இருக்குது, அதில் மொட்டை மாடியிலேருந்து என்ன செய்ய தண்ணி தேங்கி கிடக்கு. இந்த தண்ணி என்ன செய்கிறாங்க, ஒரு வடிகுழாய் மூலமாக கீழே வர வைக்கிறாங்க. வர வச்சு அது கீழே பூமி கீழே ஒரு குழி தோண்டுறாங்க. அந்த குழியில் தான் வடிதொட்டி, அது பேர் தான் வடிதொட்டின்னு சொல்கிறோம். இந்த குழி எப்படி அமைக்கணும் அப்படின்னம்னா, பூமி கீழே வந்து பள்ளம் தோண்டி அதில் அடியில் என்ன செய்யணும்னா, நல்ல பெரிய பெரிய கற்களாக போடணும். அதுக்கு மேலே என்ன செய்யணும், வெறும் மணலை போடணும். அதுக்கு மேலும் கொஞ்சம் பட்டான மணல். இந்த மாதிரி வருஷப்படி நம்ம போட்டு சரியா, பெரிய கல் சிறிய கல் அதுக்கு மேலே மணல் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க. போட்டு வச்சு அது ஒரு தொட்டியாக என்ன செஞ்சிடணும், அமைச்சிடணும். அமைச்சு இதை அந்த என்ன செய்யணும், வடிகுழாய் அதை ஜாயின் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்க. எப்போ மழை பெஞ்சாலும் அது அந்த தண்ணி வேஸ்ட் ஆகாமல் அப்படியே என்ன செய்வோம், இந்த வடிதொட்டிக்கு வந்து அந்த வடிதொட்டியில் வந்தவொடனே அந்த மழை தண்ணியில் உள்ள தூசிகள் எல்லாமே என்ன செஞ்சிடும், அந்த மேலே அது உள்ளே படிஞ்சிடும். படிஞ்சு சுத்தமான தண்ணியாக என்ன செஞ்சிடும், அது மாறிவிடும். அந்த மாதிரி தண்ணியை வெளியில் வர்றதுக்கு அதுலேருந்து ஒரு குழாய் விட்டு அதில் என்ன செய்யலாம், கிணறுல ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம என்ன செய்யலாம், மேலே ஊறி வரக்கூடிய தண்ணியை கூட எடுத்து வீட்டுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் சரிங்களா. இப்படி தான் என்ன செய்கிறாங்க, மழைநீர் தொட்டியை அமைக்கிறாங்க. இந்த மழைநீர் தொட்டி மூலமாக நம்மளுக்கு கண்டிப்பாக எப்போவுமே தண்ணி கிடைத்து கொண்டே இருக்கும் சரிங்களா. ஓகே, இதுதான் இந்த செயல்பாடு தான் அங்கே கொடுத்துருக்குது பாருங்கள். அடுத்தது மேலும் அறிந்து கொள்வோம். நீரின் மூலக்கூறு வாய்பாடு H2O அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. நீரில் வந்து ஒரு அது அறிவியல் அதாவது வேதியியல் எழுத்தாலும் ஒன்று சொல்லுவாங்க. அது ஹைச்சுங்கிறது வந்து ஹைட்ரஜனை குறிக்கும், ஓங்கிறது ஆக்சிஜனை குறிக்கும் சரியா. ஹைட்ரஜன் ரெண்டு பங்கும் ஆக்சிஜன் ஒரு பங்கும் இந்த தண்ணியில் இருக்கிறதுனால அதை சுருக்கமாக எப்படி சொல்லலாம், H2O அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். அடுத்தது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, 2000 சதுர அடியுள்ள மேற்கூரையிலிருந்து விழுகின்ற ஒரு அங்குலம் அதாவது ஒரு இன்ச் அளவுள்ள மழை நீரானது 4800 லிட்டர் நீருக்கு சமமாகும். அவ்வளோ உயரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு இன்ச் தண்ணியினுடைய அளவு எவ்வளவா, 4800 லிட்டர் நீருக்கு சமம். அந்த அளவுக்கு அது வெயிட்டாக வந்து கீழே வந்து விழுது ஓகேவா. இதை நீங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மழைநீர் சேகரிப்பின் பயன்கள். இந்த மழைநீர் சேகரிப்பா என்னென்ன பயன்கள் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், திரும்ப படிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், நிலத்தில் நீர் மட்டத்தை உயர்த்துகிறது சரியா. பூமியில் உள்ள நீரின் அளவை என்ன செய்ய உயர்த்திக்கிட்டே இருக்குது. இரண்டாவது, வேளாண்மைக்கு பயன்படுகிறது. அந்த மழைநீர் சேர்த்ததுனால நமக்கு தண்ணி கிடைக்காத பட்சத்தில் நம்ம என்ன செய்கிறோம், விவசாயத்துக்கு கூட அந்த தண்ணியை பயன்படுத்திக்கலாம். அங்கே அந்த பக்கத்தில் கிணறு தோண்டி பயன்படுத்துவாங்க, கிணறுல சேர்த்து வச்சு தண்ணி விவசாயத்துக்கு பயன்படும். மூன்றாவது, வாழும் உயிரினங்களுக்கு நீர் கிடைக்க வழிவகுக்கிறது. எல்லா உயிரினங்களுக்குமே நீர் எல்லா விஷயத்துக்கும் தேவைதான் சரியா. இதுதான் இதனுடைய பயன்கள். எக்ஸ்ட்ரா எதுவும் தெரிஞ்சுக்கோங்க, மழைநீர் சேகரிப்பு ஒன்றே மழைநீரை பாதுகாக்கும் முறையாகும். அதனால் எல்லாருமே வீட்டில் என்ன செய்யுங்க, மழைநீர் தொட்டி கட்டாயம் கட்ட சொல்லுங்க சரியா. கட்டினா எல்லா வீட்டுக்குமே தண்ணி கிடைத்துக்கிட்டே இருக்கும். இந்த கோடை காலத்தில் கூட நம்மளுக்கு தண்ணி பற்றாக்குறையே வராத அளவுக்கு நம்ம என்ன செய்யலாம், செழிப்பாக வாழலாம். அடுத்து பாருங்க, அதாவது மழைநீர் சேகரிப்பு முறையானது 2001 ஆம் ஆண்டு தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டது சரியா. அந்த மழைநீர் சேகரிப்பை கட்டாயமாக்கிய முதல் இந்திய மாநிலம் தமிழ்நாடு ஆகும். தமிழ்நாடு தான் அந்த மழைநீர் சேகரிப்புக்கு பெருமை வாய்ந்த ஒரு மாநிலமாக என்ன செஞ்சுருக்காங்க, செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுதான் 2001 ஆரம்பித்து முறையாக கொண்டு வந்தாங்க. முன்னாடிலாம் அதை கெட்டினாங்க, இப்போ யாருமே அதை கெட்ட மாட்டாங்க. ஆனால் உண்மையிலே அது ரொம்ப ரொம்ப நல்லது. மழைநீர் தொட்டி எப்போவுமே நம்ம வீட்டில் அமைப்பது கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அடுத்து விடையளிப்போம், மழைநீர் சேகரிப்பின் இதர பயன்களை பட்டியலிடுது. ஏற்கனவே நம்ம எல்லாமே வந்ததே தான் திரும்ப திரும்ப வருது சரியா. மழைநீர்னால நம்ம என்ன, கோடை காலத்தில் நம்ம என்ன செய்யலாம், அதை பயன்படுத்திக்கலாம் சரியா. விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம், அப்புறம் வீட்டு செலவுகளுக்கு பயன்படுத்திக்கலாம், குடிநீராக கூட நம்ம என்ன செய்யலாம், அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக, உமதுப்பள்ளியில் மழைநீரை சேமிக்க சில வழிமுறைகளை கூறும். இதே வழியை தான் நம்ம என்ன செய்யலாம், தொட்டிகள் அமைச்சு நம்ம என்ன செய்யலாம், அந்த மழைநீரை சேமித்து வைக்கலாம் ஓகேங்களா. ரைட், அடுத்து செய்து கற்போம். கிளை ஏற்கனவே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மழைநீர் சேகரிப்பு தொட்டி எப்படி அமைக்கலான்ட்டு. அழகாக பூமிக்குள்ளே ஒரு குழியை தோண்டணும்,
தோண்டிட்டு அதுக்கு கீழே என்ன பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய கற்கள், பெருங்கற்கள் போட்டிருக்காங்களா. அடுத்தாக அதுக்கு மேலே என்னது, சிறுகற்கள், அதையோட கொஞ்சம் சின்ன சின்ன கல். அதுக்கும் மேலே பாருங்கள் மணல், சரியா, நல்ல நைஸான மணலை போடணும், அவ்வளோதான்ப்பா. இதெல்லாம் நீங்கள் மேலே தண்ணி ஊற்றி பாருங்கள், கலங்கல் தண்ணியை ஊற்றினா கூட அது அப்படியே என்ன செஞ்சு தூசி ஃபுல்லாக அதில் படிஞ்சு நல்ல தண்ணியாக மாறிவிடும், சரியா. நல்ல தண்ணியாக மாறி அதில் ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துக்கிட்டே வரும். அப்படி நிறைய சேர்ந்தக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், அதிலேருந்து நாம் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்ய முயற்சி பண்ணி செய்து பாருங்கள். ஓகே, இதுதான் உங்களோட செயல்பாடு இதுவரை. இது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லா நடந்ததை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் மதிப்பீடை நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.